செம்ம பாட்டுங்க, சில்லா சில்லா செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் கேட்டிருப்பீங்க இந்த சில்லா சில்லா சாங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில்லா சில்லா துணிவு ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இல்லையா, மேபி இன்றைக்கி 6 மணிக்கு மேலே ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைத்துக்கு வந்து நம்ம அவைலபிள் கிடையாது. ஸோ அந்த சாங் வந்து உடனே பார்த்துட்டு அப்போ வந்து ரியாக்ஷன் வீடியோங்கிறது பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் வந்து 6 மணி ஷோ தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து சாங் ரிலீஸ் ஆன உடனே வந்து ரியாக்ஷன் வீடியோ அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ண முடியாது. போயிட்டு படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் வந்து அந்த ஒரு வீடியோ பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இப்போவே ரியாக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சில்லா சில்லா சாங்க்கு வந்து இப்போயே இந்த ரியாக்ஷன் வீடியோங்கிறது வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ சில்லா சில்லா சாங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈவினிங் அந்த பாட்டு வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நாய்சேகர் படம் முடிச்சுட்டு வந்து நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ காலையிலே போகலான்னு தான் பார்த்தேன், 11 மணி ஷோவே போகலான்னு தான் பார்த்தேன். சரி ஈவினிங்னா வந்து ஃபேமிலியோட அப்பா அம்மாலாம் வரேன்னாங்க, சரி அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி ஈவினிங் ஷோவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே இன்றைக்கி ஒரு பிளானை போட்டது. படம் முடிச்சுட்டு வந்துட்டு நாய்சேகர் ரிவ்யூவும் வரும். அண்ட் அதே சமயம் இந்த சில்லா சில்லா சாங்கோட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அஃபீஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், இப்போ வந்து இந்த லீக்கட் வெர்ஷன் தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அஃபீஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அஃபீஷியல் சில்லா சில்லா வீடியோ வந்து பார்த்துட்டு, லிரிக்கல் வீடியோ பார்த்துட்டு ஆடியோ சாங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது லீக்கடுங்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்தது. அதனால தான் வந்து அனிருத் வாய்ஸ் வந்து வேறு மாதிரி கேட்டது. ஒரிஜினல் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக் வந்து லீவ் விட்டாங்க இல்லையா, இந்த மலை புயல்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதி தியேட்டர் வாசலில் வந்து ஜோதி தியேட்டருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹார்டிங்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா துணிவுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கும் இந்த ஒரு காற்றுக்கும் வந்து அடித்து பறந்து எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. ஸோ தலை ஃபேன்ஸ் யாராவது அந்த ஜோதி தியேட்டர் வெளியே போகிறப்ப மேலே நிமிந்து பார்த்தாங்கன்னா, எங்கடா இங்கேருந்து பேனரை காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அடிச்சு போயிடுச்சு. ஸோ மறுபடியும் வேறு பேனர் தான் கட்டுவாங்களா, மேபி கொஞ்சம் அந்த மலையெல்லாம் கொஞ்சம் நின்றால் தானே அடுத்த வேலை பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு அடிச்சுட்டு பறந்துடுச்சு, வாரிசு பேனர் மட்டும் தான் இருக்குது. மேலே இருந்த துணிவை வந்து காணவில்லை, காணவில்லைன்னு சொல்லிட்டு போர்டு தான் வைக்கணும், பேனரை காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்டு வைக்கணும். எங்கே போச்சுன்னு தெரியல, மறுபடியும் அது கட்டுவாங்க. பட் இந்த மலையில் மறுபடியும் கட்டினாலும் இந்த காற்றுக்கு பிச்சுக்கிட்டு தான் போகுது, பார்ப்போம். ஸோ ஓகே, சில்லா சில்லா ரிலீஸ் ஆகல அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு அங்கே சென்னையில் கட்டின பேனர்னால் பெரிய பெரிய எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு பேனர்னால் ஒரு ஹார்டிங்ஸ்னால் வந்து ஜோதி தியேட்டர் இது தான். ஸோ அதுவே வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சில பேர்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தான் பேனர் வச்சாங்க, உங்களுக்கு பேனர் இல்லைன்னாங்க, கீழே பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு பேனர் வந்து வச்சுட்டாங்க. அப்படி வச்சும் கூட சில பேர், நான் எல்லாத்தையும் சொல்ல, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பேனர் தானே டாப்பில் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கீழே தாண்டாங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த சில பேருக்கு நான் சொல்கிறேன், எங்கே நான் பேனரை காணோம் அப்படிங்கிறதா அவங்களுக்கு நான் சொல்கிற பதிலாக இருக்கும். சரி ஓகே, சில்லா சில்லா வரட்டும். ஸோ இன்றைக்கி சில்லா சில்லா டே, பார்ப்போம் பாட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் பண்ணலாம் நைட்டு. இதை உங்ககிட்ட சொல்லலாம் முடிச்சு இந்த வீடியோ சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து இன்னொரு சீக்கிரம் மட்டும் தான், டேக் கேர்.